வெல்கம் டு கவிதாஸ் ஃபுட் கோர்ட். இன்றைக்கி நாம் நாகர்கோவில் ஸ்டைல் ஆப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன். ரேஷன் அரிசி பச்சரிசி மட்டும் போதும். இதுக்கு நான் இந்த கப்பால் 4 கப் ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 கப் உளுந்து சேர்த்துக்கணும். அதுலேயே சேர்த்துக்கலாம், எல்லாத்தையும் ஒன்றாவே ஊற போடலாம். 1 ஸ்பூன் வெந்தயமும் போட்டுக்கலாம். அதை நல்லா 3-4 தடவை நல்லா கழுவிட்டு இப்போ நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். அதை அரைக்கும்போது இது மாதிரி 1/2 மூடி தேங்காவை போட்டு நாம் கிரைண்டரில் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மை போல் அரைச்சி வச்சாச்சு. இப்போது அந்த அரைச்ச மாவுலேருந்து 2 ஸ்பூன் மாவு எடுத்து நாம் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். 1 சின்ன டீ கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்துட்டு அடுப்பில் வச்சு நாம் அதை கஞ்சி பதத்துக்கு காய்ச்சணும். கட்டி தட்டாமல் காய்ச்சணும். அதனால் நாம் இப்படி கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ எல்லா பக்கமும் நல்லா கொதி வந்தாச்சு, அந்த கஞ்சி நல்லா வெந்தாச்சு. நாம் இப்போ அடுப்பை நிறுத்திடலாம். இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஆறின இந்த கஞ்சியை நாம் இப்போ அந்த மாவில் சேர்க்குறோம். இப்போது தேவையான உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லா மாவையும் நல்லா கை வச்சு கலக்கி இது மாதிரி பதத்துக்கு கொண்டு வரலாம். இப்போ இந்த மாவை அப்படியே மூடி போட்டு வச்சுடலாம். இது 8-10 மணி நேரம் நல்லா புளிக்கணும். இப்போது அடுத்த நாள் காலையில் நாம் பார்க்குறோம் மாவு நல்லா புளிச்சிடுச்சு. இதை நல்லா கரண்டியாலேயே நாம் நல்லா கலக்கணும். அதுக்கு முதல்ல நாம் 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா அந்த மாவை நல்லா கலக்கணும். தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். தேங்காய் உடைச்ச தண்ணி இருந்தால் கூட நாம் அதை சேர்த்துக்கலாம். இதில் சமையல் சோடா ஈஸ்ட் எதுவுமே போட வேணாம், எதுவுமே போடாமல் நாம் செய்யலாம். இப்போ ஆப்பக்கடாயை அடுப்பில் வச்சுருக்கோம், கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கோம். அதில் மாவு இந்த பதத்துக்கு எடுத்து வந்துட்டு நாம் அந்த கடாயில் 2 கரண்டி மாவு விட்டுக்கலாம். மாவு விட்டு அதை நாம் இது மாதிரி சுற்றி மூடி போட்டு வச்சிடலாம். ஆப்பக்கடாய் இல்லாதவங்க தோசைக்கல்லில் கூட செய்யலாம். புதுசாக ட்ரை பண்ணுறவங்க நான்ஸ்டிக் கடாயில் பண்ணால் இன்னும் நல்லா ஈஸியாக வரும். இது மாதிரி ஒவ்வொரு ஆப்பமாக நாம் சுட்டு எடுத்துடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நாம் அழகாக சுட்டு எடுத்துடலாம். இதுக்கு தேங்காய் பால், உருளைக்கிழங்கு மசாலா கறி இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். நாங்கள் அடுத்த வீடியோவில் போடுறோம். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.